ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்க்காம சென்னைக்கு வந்து வேஸ்ட்ல ஆயிடுச்சு. மெரினா பீச் வந்து பல்லாவரம் தியேட்டர்ல தான் நம்ம இன்னைக்கு நம்ம அந்த லோக்கல் ட்ரெயின் பார்த்தேன். நம்மளோட அந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மும்பைல ஓடிச்சுல அந்த லோக்கல் ட்ரெயின் தான் இருக்குது. ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல், அனதர் நியூ வீடியோ. இப்போ இன்னைக்குள்ள வீடியோ என்ன பார்க்க போறோம் வச்சுங்களா, அதே கண்டினியூ வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நேற்று நம்ம சிவகார்த்திகேயனோட மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்க்காம சென்னைக்கு வந்து வேஸ்ட்ல ஆயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு படம் பார்க்க போறோம். நாங்கள் இப்போ எங்க இருந்தோம்னா, நம்ம மெரினா பீச் வந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம இது என்ன ரயில்வே ஸ்டேஷன் நம்ம பீச்ல இருந்து பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். அங்கிருந்து இப்போ நம்ம ட்ரெயின் பிடிச்சி எங்க போறோம், பல்லாவரம் போறோம். பல்லாவரம் போறோம், பல்லாவரத்துல தான் தியேட்டர் இருக்கா? பல்லாவரம் தியேட்டர், பல்லாவரம் தியேட்டர்ல தான் நம்ம இன்னைக்கு நம்ம சிவகார்த்திகேயன் மூவி டான் பார்க்க போறோம். போய் அங்க போய் படம் எப்படி இருக்குன்னு அதையும் நம்ம பார்ப்போம். சென்னையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் மூவி பாக்குறோம். இங்க சென்னைக்குள்ள அந்த மூவியோட எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா பூரா தமிழ் அந்த இது பேனோட நம்ம படம் பார்க்க போறோம் போது ரொம்ப சூப்பரா இருக்கு. மும்பைல பார்த்து அதே ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். அதோட டபுளா தான் இருக்க போகுது, செம்மையா இருக்கும்லடா. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ ட்ரெயின் பிடிக்க போறோம், வரங்க. இதுதான் லோக்கல் ட்ரெயின் இங்கே உள்ளது. ட்ரெயின்ல ஏறிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் காய்ஸ். காய்ஸ், இங்கே உள்ள நான் அந்த லோக்கல் ட்ரெயின் பார்த்தேன். நம்மளோட அந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மும்பைல ஓடிச்சுல அந்த லோக்கல் ட்ரெயின் தான் இருக்குது. அதோட ஃபீல் எப்படி இருக்கு பாக்குற பாருங்க. ட்ரெயின் கிளம்பிடுச்சு, நான் ஏறிட்டேன். முடிஞ்சா அப்படியே படம் ரிவ்யூ கேட்டு பார்ப்போம். ஒரு மணிக்கு ரிவ்யூ, ஒரு மணிக்கு படம் முடியும். அந்த ஒரு மணிக்கு நம்ம ரிவ்யூ எடுக்க போறோம். 45 minutes, 10 மணி ஷோ. எங்களுக்கு 10 மணிக்குள்ள ஷோ. ஆனா அங்க இருந்து நாங்க எத்தனை மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு ஏறோம். 45 minutes travel. நம்ம வீரர் அவ்வளவு தூரம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணிட்டு போறோம். ஆனா சூப்பரா இருந்து காய்ஸ், இன்னைக்கு நாலு பூராமே செம்மையா இருந்துச்சு. எல்லாம் ஃபுல்லா இருக்கும் மூவி. அது இன்னொரு நாள் திருப்பி இன்னொரு அடிச்சலா ஃபுல்லாக எடுக்கணும், ரொம்ப கஷ்டம். சரி, இன்னொரு நாள் வந்து நம்ம எடுப்போம். இப்போ நம்ம மூவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். பட்டம் செம்மையாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அம்மா ஸ்டென்டிமெண்ட் அது இதுன்னு நிறைய போட்டு வச்சிருக்கிறாராம். ஆமா, பார்ப்போம் ட்ரெய்லர் பார்க்கலாம். படம் முடிஞ்சிருச்சு. மணி எத்தனாவது? மணி 1 மணி ஆகுது. 1 மணிக்கு படம் முடிஞ்சிருக்கு. படம் செம்ம படம், செம்ம சூப்பரான படமா இருந்துச்சு. பார்க்கலாம். ஒரு அப்பா மகனோட சென்டிமெண்ட், நல்ல படம், செம்ம படம். இன்ட்ரோல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருந்து செகண்ட் ஆஃப் செம்மையா இருந்துச்சு. பார்க்க வேண்டிய படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் எப்படி இருந்துச்சு நான் சொல்றதோட நம்ம கூட வந்திருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இதெல்லாம் நம்ம சென்னை. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு படம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் அது மாதிரி பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அப்பா அம்மா சென்டிமெண்ட்ஸ் செம்ம தாறு மாறா பண்ணியிருந்தாங்க. நீங்கள் மும்பையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் செகண்ட் ஷோ வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். மணியா இங்கே நம்ம சென்னை மும்பை மாதிரி தான் காய்ச்சி இருக்குது. செம்ம கூட்டம், ஃபுல் தியேட்டர் ஃபுல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் மகேஷ். பை பை.